டீச்சர் நாங்க இன்னைக்கு குளிச்சிட்டு வந்தோம் டீச்சர் குளிச்சிட்டு வந்தீங்களா டேய் குளிக்கிறது ஒரு 10 நிமிஷம் ஆகாதா டீச்சர் அது கேலி குளிக்கிறவங்களுக்கு நாங்க தான் குளிக்கிறதே இல்லையா டேய் குளிக்கிறது இல்லையா அவன் பொங்கல் குளிச்சான் நான் எங்க ஒரு பண்டிகை குளிச்சேன் அவ்வளவுதான் சீ இப்படி குளிக்காம இருந்தா உடம்புல நோய் வராதே டீச்சர் நோய் வருதா டீச்சர் போய் உட்கார்ந்துட்டு காயத்தை நல்லா கிழிச்சு டீச்சர் உடனே டீச்சர் வேணும்னா மூது பாரு டீச்சர் சீ போடா தண்டா இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு பாடம் சொல்லி தர போறேன் அது என்ன பாடம் தெரியுமா வரலாறு பத்தி சொல்லி தர போறேன் வரலாறுனா என்னன்னு தெரியுமா உனக்கு டீச்சர் நடந்து முடிஞ்ச சம்பவத்தை பத்தி பேச போறேன் டீச்சர் வரலாறா டீச்சர் வரலாறுல எங்க பாட்டு பாடுறீங்க வரலாறு என்ன வருமா டீச்சர் சீ கருமா அப்படி உங்க தாத்தா என்ன பெரிய சாதனை செஞ்சாரு சொல்லு பார்க்கலாம் தாத்தனா எங்க தாத்தா ஏரிக்கு ஆடு ஓடிட்டு போனாரு எங்க பாட்டியும் ஆடு ஓடிட்டு போச்சு போன ஏரியில என்ன நடந்து தெரியுமா டீச்சர் எங்க பாட்டனும் பாட்டியும் லவ் பண்ணி காதல் பண்ணி கல்யாணம் பண்ணி எங்க ஆண்டி கவுண்ட அப்பன பெத்து போட்டான் டீச்சர் அந்த ஜாதகம் நல்லா இருக்கு அம்மாடா அறிவீங்கமாடா அலே சி அறிவே அழகு நீங்க ரெண்டு பேருமே பள்ளி கூடம் பக்கமே போனது இல்லையா என்ன டீச்சர் அப்படி கேட்டுட்டீங்க எங்க ஊர் பள்ளி கூடத்துல ரெண்டாவது வரைக்கும் படிச்ச நானே கண்டா டீச்சர் டீச்சர் ஒண்ணுல ஒண்ணு போனா எத்தனை கேட்டோம் ஒண்ணுல ஒண்ணு போனா தெரியாத வாசி ஏறிட்டோம் நான் படிக்க மாட்டேன்னு டீச்சர் ஊட்டுக்கு போயிட்டேன் வாசகண்டா நீ சரி உனக்கு ஏதாச்சும் ஒண்ணுக்கு வருதா போயிட்டு வந்துரு டீச்சர் அது தான் வருது சொல்லலாம்னு பார்த்தேன் அப்படியே சொல்லல போய் தல போ சரி வர அழகு அழகு டீச்சர் நானும் பள்ளி கூட ரெண்டாவது வரைக்கும் போனங்க டீச்சர் சூப்பர்டா சொல்ல எங்க வாத்தியார் கேள்வி கேட்டாரு டீச்சர் என்ன கேட்டாரு இந்தியாவோட பிரதமர் யாரான்னு கேட்டாரு டீச்சர் எனக்கு தெரியாது சொல்லிவிட்டாரு டீச்சர் உடனே பெஞ்ச் மேல ஏறணும் அப்படினு சொல்லிவிட்டாரு டீச்சர் சரி பெஞ்ச் மேல ஏறினா தான் தெரிய மாட்டங்குது அப்படினு சொல்லி பெஞ்ச் மேல ஏறினாங்க டீச்சர் அப்பியோ தெரியல டீச்சர் அப்புறம் தான் டீச்சர் முடிவு பண்ணேன் இந்தியாவோட பிரதமரே யாருன்னு தெரியாத வாத்தியார் நான் போய் படிக்கிறதா அப்படின்னு சொல்லி படிப்ப ரிசைன் பண்ணிவிட்டேன் டீச்சர் ரிசைன் பண்ணிவிட்டேன் அழகு உனக்கு அறிவு ஜாஸ்திடா ஆமா நீ அறிவும் இனப்பிரியவே மாட்டீங்களா அப்பவே பெரிய மாட்டாங்க டீச்சர் ஏ அழகு வாடா எனக்கு உன்னை தான் ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு உனக்கு பாடம் சொல்லுதான் ரொம்ப பிடிக்கும் அதனால இனிமே நீ மட்டும் தனியே வா சரி டீச்சர் இன்னமே அவன நான் கூட்டி வரவே மாட்டேன் டீச்சர் நான் மட்டும் தனியா வரேன் டீச்சர் நாம ரெண்டு பேரும் குளத்துக்குள்ள போய் குளத்துக்குள்ள போய் தனியா பாடம் படிக்கலாம் டீச்சர் நீ சரியா சொன்னா நான் உனக்கு கத்து தரேன் சரி டீச்சர் நான் ரெடி